வெல்கம் டு அவர் சேனல். இது உங்கள் ஷேர் பிகினர்ஸ். நம்ம இன்றைக்கி நம்ம வாழ்க்கையை வளமாக்கக்கூடிய மூணு பென்னி ஸ்டாக் தான் பார்க்க போகிறோம். இந்த மூணு பென்னி ஸ்டாக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 20 below ஸ்டாக் தான். ஸோ கண்டிப்பாக நீங்கள் பை பண்ணிக்கலாம். பென்னி ஸ்டாக்கை சூஸ் பண்ணும்போது எப்போவுமே சரி, ப்ரைஸை பார்க்குறத விட அவங்களோட ஃபண்டமெண்டலாக க்ரோத்து, ஃப்யூச்சரை எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் பை பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு இந்த மூணு ஸ்டாக்கும் பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரை நல்ல ஒரு க்ரோத் ஆகக்கூடிய ஒரு செக்டர் ஸ்டாக்கு. ஸோ கம்பல்சரி நம்ம ஃப்ரோட்ஃபுல்ல ஆட் பண்ணிக்கலாம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணி விட்ருங்க. ஃபஸ்ட்டு என்ன ஸ்டாக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உர்ஜா குளோபல். இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 17.05 ரூபாய் ட்ரேட் ஆகிட்ருக்காங்க. 10% கிட்ட இன்வெஸ்டருக்கு நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸை புக் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஃபெல் டவுன் தான் போகும். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 200 புள்ளிகள் ஒரு டவுனில் தான் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த லோவை பயன்படுத்தி இந்த ஸ்டாக்கில் இப்போ பை பண்ணால் கூட கண்டிப்பாக பை பண்ணுங்கள். இதோட லோ ப்ரைஸில் இப்போ நான் சொல்ல போகிற மூணு ஸ்டாக்கும் உங்களுக்கு நீங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி கிடைச்சுன்னா மிஸ் பண்ணாமல் பை பண்ணிக்கோங்க. சரி வாங்க நம்ம இந்த உர்ஜா குளோபல் பார்த்திங்கன்னா ஒரு பவர் டிஸ்ட்ரிபியூட் அண்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணுற ஒரு கம்பெனி. ஃபண்டமெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கம்பெனி. இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா வருங்காலத்தில் நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸை இன்வெஸ்டர் கண்டிப்பாக புக் பண்ணி கொடுக்கும். உர்ஜா கோபலோட ஃபண்டமெண்டல் அனலைஸ் பார்த்தாலும் அந்த ஸ்டாக்கோட மார்க்கெட் கேபிடல் 980 கோடி, வால்யூம் பார்த்திங்கன்னா 42,56,220. ஸோ நல்ல ஒரு ஹை மார்க்கெட் கேபிடல், நல்ல ஒரு ஹை வால்யூமில் இருக்காங்க. இவங்களோட பீட்டா வேல்யூ 0.54. ஸோ இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா NFT 50 தலைவி டேடாமல் ஓன் இம்பாக்ட் வச்சுலாம் ட்ரேட் ஆகிருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ பார்த்திங்கன்னா 1 ரூபா, புக் வேல்யூ பார்த்திங்கன்னா 3 ரூபா 16 பைசா. கம்பெனி டெவலப்மெண்ட்டுக்கு இப்போ அமௌண்ட் நிறையா ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ வருங்காலத்தில் இன்னும் ஒரு ஹை ரிட்டர்ன்ஸை கண்டிப்பாக புக் பண்ணி கொடுக்கும். இவனோட ஏர்னிங் பர் ஷேர் ஒரு ஃப்ளாட்டில் இருக்காங்க, 0.04 ஃப்ளாட் வேலையாக இருக்காங்க. பி ரேஷியோ 426 ஹையாக இருக்காங்க. பட் செக்டர் பி பாருங்கள் 24.16. இந்த ஸ்டாக்கோட 50 வீக் ஹை பாருங்கள் 33.40 ரூபா. 52 வீக் லோ பார்த்திங்கன்னா 5.60 ரூபா. ஸோ எந்த அளவுக்கு ஒரு லாபமாக கொடுத்துட்டு எகைன் ஒரு டவுன் ட்ரெண்ட் போயிட்டு எகைன் இப்போ அப்பர் சைட் போகிறாங்க. கண்டிப்பாக அந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பை பண்ணோம் அப்படின்னா ஒரு 3 மந்த் இந்த ஸ்டாக்கை ஒரு ப்ரீரியட் கொடுங்க. 3 மந்தில் அந்த ஸ்டாக்கை நம்ம எவ்வளோ வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 26.40 ரூபா வரைக்கும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். செகண்டாக என்ன ஸ்டாக் பார்க்கணும் அப்படின்னா ட்ரேஸு, TARC. இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா 40.60 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டாங்க. நேற்று மட்டும் 5% இன்வெஸ்டருக்கு ஒரு ப்ராஃபிட்டை புக் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாக் நான் 54 சொன்ன மாதிரி தான், இன்றைக்கி ஒரு லோ ட்ரெண்டில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ரியல் எஸ்டேட் ஸ்டாக்கு. ஸோ நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸை கண்டிப்பாக புக் பண்ண கொடுக்கும். இப்போ ஃபர்தராக பார்த்திங்கன்னா அந்த ரியல் எஸ்டேட்லாம் கொஞ்சம் டவுன் ட்ரெண்ட் போனாலும் வருங்காலத்தில் நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸை கண்டிப்பாக புக் பண்ணி கொடுக்கும். இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டலைஸ் பார்த்தாலும் மார்க்கெட் கேப்லைஸ் 1,198 கோடி, வால்யூம் பார்த்திங்கன்னா 39,36,637, PW 1.10. ஸோ இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா NFT 50 தலைவி ட்ரேட் ஆனாலும் உங்கள் ஓன் நியூஸ் ஓன் பக்கத்தில் தான் ட்ரேட் ஆயிருக்குங்க. ஃபேஸ் வேல்யூ பார்த்திங்கன்னா 2 ரூபா. இந்த ஸ்டாக்கோட புக் வேல்யூ பாருங்கள் நல்ல ஒரு பையபிள் தான், 50.32 புக் வேல்யூ வச்சுருக்காங்க. ஏர்னிங் பர்சன்ட் 1.04, பி ரேஷியோ 39.4, செக்டார் பி பார்த்திங்கன்னா 41.04. ஸோ இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஒரு ஃபண்டமெண்டலாக ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டாக் தான். இந்த ஸ்டாக்கோட 52 வீக் ஹை பாருங்கள் 60.75 ரூபா, 52 வீக் லோ பார்த்திங்கன்னா 25.50 ரூபா. ஸோ இந்த ஸ்டாக்கை இப்போ நம்ம மாட்டர் பண்ணோம் அப்படின்னா ஒரு 3 மந்த் இந்த ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணால் போதும், கண்டிப்பாக அந்த ஸ்டாக்கை நம்ம 57.45 ரூபா வரைக்கும் இந்த ஸ்டாக்கில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். லாஸ்ட்டாக என்ன ஸ்டாக் பார்க்கணும்னா உஜ்வான் ஸ்மால். இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா 17.45 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. இன்வெஸ்டருக்கு ஒரு 2% ப்ராஃபிட்டை புக் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைவேட் பேங்க் செக்டர் ஸ்டாக்கு அண்ட் ஃபினான்ஷியல் செக்டர் ஸ்டாக்கு. ஸோ நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸை கண்டிப்பாக புக் பண்ணி கொடுக்கும். நல்ல ஒரு ஹை க்ரோத் ஆகிட்டு இருக்காங்க இந்த ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல் அனலைஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட மார்க்கெட் கேபிடல்ஸ் பார்த்திங்கன்னா 3,015 கோடி, வால்யூம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹை வால்யூம் தான், 24,93,639. இவங்களோட PW 0.95. ஸோ இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா NFT 50 தள்ளிவிட்டேடாமல் அவங்க ஓன் நியூஸ் ஓன் பக்கத்து தான் ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ பார்த்திங்கன்னா 10 ரூபா. ஸோ நாளைக்கு முன்னாடி ஒரு டிவிடெண்ட் ஸ்ப்ளிட்டோ கொடுத்தாங்கன்னா நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸாக நம்மளால் புக் பண்ண முடியும். உங்களோட புக் வேலை பார்த்திங்கன்னா 17.21 ரூபா. ஸோ ஒரு கரெக்டான ப்ரைஸாக தான் இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. புக் வேலையும் உங்களோட மார்க்கெட் ரேட்டும் கரெக்டாக ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. இந்த ஸ்டாக்கோட ஏனிக் பரிசு பி ரேஷியோ அலைகேட்டில் இல்லை, பட் செக்டர் பி பார்த்திங்கன்னா 22.73. உங்களோட 52 வீக் ஹை பாருங்கள் 44.60 ரூபா, 52 லோ பார்த்திங்கன்னா 14.05 ரூபா. ஸோ ஒரு கரப்ஷன் ஆகியிருக்காங்க. நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸை எகைன் கொடுக்குறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஒரு 3 மந்த் நம்ம ஹோல்ட் பண்ணால் கூட கண்டிப்பாக இந்த ஸ்டாக்கை 28 ரூபா வரைக்கும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம்.